ஆவி பிடித்தல் வந்து இன்னைக்கு நேரத்துல பல காலமாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொண்ட ஒண்ணுதான். பல காலமாக நவீன மருத்துவர்கள் ஏன்டி டாக்டர்ஸ் வந்து ஒரு மூக்கடைப்பு வந்ததுன்னா ஒரு மாத்திரையை போட்டு வெந்நீர்ல போட்டு ஸ்டீம் இன்ஹேல் பண்ணுங்கன்னு நெடுங்கால சொன்ன விஷயம்தான். அடிப்படையில அது வந்து ஆவி பிடித்தல்ங்கிறது மூக்குக்குள்ள நம்ம அந்த ஸ்டீமோட சேர்ந்து அந்த வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ் உள்ள போகும்போது உள்ள இருக்கிற அழற்சியை குறைக்கும்னு காலகாலமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம்தான். அதுலயும் இந்த நொச்சி இலை, வேப்பிலை, மஞ்சள், யூக்கலிப்டஸ் எல்லாம் போட்டு போடும்போது அதனுடைய அந்த தாவர நுண்கூறுகள் இது மாதிரி வைரீமியா பெரிய அளவுல வராம தடுக்குதுன்னு ஆரம்ப கட்ட ஆய்வுகள் பல ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டேஷனல் பயாலஜின்னு சொல்லுவாங்க, டாக்கிங் ஸ்டடிஸ்னு. அந்த டாக்கிங் ஸ்டடிஸ்ல இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன்ல சேர்க்கக்கூடிய மூலிகைகள் எப்படி இந்த வைரஸை வந்து அட்டாக் பண்ணுதுங்கிற அளவுக்கு ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. ஆனா உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மருத்துவ முறையாக இன்னும் அவங்க அங்கே இருக்கல. ஒரு ஆய்வு அதாவது உலக சுகாதார நிறுவனத்துக்கு கீழேயே நடக்குது. அந்த ஆய்வு வந்து ஜனவரி 2021 துவங்கியிருக்காங்க. அக்டோபர் 21 தான் அது முடியுது. அது ஸ்டீம் இன்ஹலேஷனுடைய வைரீமியா லோட குறைக்கிறதுக்குன்னு ஒரு ஆய்வு. அந்த ஆய்வு முடிஞ்சதுன்னா நமக்கு தெரிய வரும் ஒரு இது நிச்சயமா வைரல் லோட குறைக்கக்கூடிய ஒரு விஷயமானு. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா கண்டிப்பா ஆவி பிடித்தல் செய்யலாம். வீட்டுல நம்ம அந்த காலத்துல நம்ம செய்யறோமே தரையில உட்காந்து வெந்நீர்ல கொஞ்சம் கதை போட்டு போர்வையை போட்டு மெல்லிய ஆவி வரும் அதை பிடிக்கலாம். இந்த குக்கரை வச்சு பிடிக்கிறது ஸ்டீம் பிடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த மெல்லிய ஆவி பிடிக்கிற விஷயத்துல நொச்சி இலை போட்டு பிடிக்கிறது நல்லது. அதை தனியாக சமூக இடைவெளியோடு வீட்டுல பாதுகாப்பாகவும் வெந்நியை கொண்டு போய் காலில் கொட்டிடக்கூடாது. வெந்நியை காலில் கொட்டி அதனால ஏற்படக்கூடிய விபத்துகள் பத்தி நிறைய எழுதியிருக்காங்க ஸ்டீம் இன்ஹலேஷன்ல. ஏன்னா கோவிட் நேரத்துல ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்காது, வெந்நியை கூட்டிட்டு போனோம்னா அப்பவும் பிரச்சனை ஆயிரும். அதனால கவனமா அதை சாதாரண அந்த ஆவி பிடித்தல் நொச்சி இலையை வச்சு எடுக்கிறது நிச்சயமா பயன்.